வணக்கங்க. இது ஒரு சுவை அண்ணம். இப்போ நம்ம வீட்லேயே நெய் கடலை செய்யலாம் வாங்க. அதுக்காக நான் கடலைப்பருப்பை 1 hour நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியெலாம் வடித்ததும் நம்ம இப்போ காய வச்சுப்போம். இது ரொம்ப ட்ரையாக காயணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தண்ணி பதெல்லாம் போயிட்டு ஒரு 15 minutes வரைக்கும் காற்றுல காஞ்சாலே போதும். நமக்கு கடலைப்பருப்பு நல்லாவே ட்ரையாக இருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடலைப்பருப்பை நாம் இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கரண்டியில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதுக்குள்ளார தீஞ்சிரும். அதுக்காக நான் கரண்டியில் போட்டு போட்டிருக்கேன். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நாம் இப்போ எடுத்துடலாம். பாருங்க இப்போ எடுக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருவோம். எல்லா பருப்பையும் பொரிச்சதும் கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. 4 பூண்டு போல் தோலோட்ட தட்டியிருக்கேன். இதையும் பொரிச்சுக்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் மிக்சரு. இதையும் அதோடையே சேர்த்துருவோம். பருப்பு பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொரிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இதை எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போது கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நெய் கடலை நம்ம வீட்லேயே தயாராகிருச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.